Hi everyone, welcome to my channel Dr. Vimala's Nutri Bite. இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா COVID-19 அண்ட் டயபெட்டிஸோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ அலார்மிங் தட் வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா சைனாக்கு நெக்ஸ்ட்டு இந்தியாவில் தான் அதிக டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸோ இதோட மெயின் காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா பரம்பரை வியாதி, அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு இருந்தால் நம்மளுக்கும் டயபெட்டிஸ் வர ரிஸ்க் அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், அதாவது ஈவன் சில்ட்ரன்ஸ் இப்போ நவ டேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அதனாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வர ரிஸ்க் அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், நம்மளோட அப்டோமினல் ஃபேட் வந்து இன்சுலினை சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் பண்ணும், அதனாலேயே நம்மளுக்கு டயபெட்டிஸ் வர ரிஸ்க் அதிகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்க இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே செடென்ட்ரி ஒர்க்கர்ஸாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபேக்டர் எக்ஸசிவ் ஃபுட் இன்டேக், இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு அட் டோர் ஸ்டெப், அதாவது பீட்ஸா பிரியாணி எனி திங் நீங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணாலே உங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் கிடைக்குது. ஸோ இப்போ இருக்க லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கனால எல்லாரும் அதை டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்பவே விருப்பப்படுறாங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக ஃபுட்டு இன்டேக் எடுக்கிறனால நம்ம அந்த கார்போஹைட்ரேட் என்ன ஆகும்னா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் டயபெட்டிஸ் ரிஸ்க் அதிகம். ஸோ இப்போ இருக்க இந்த கரண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட டவுட் என்னென்னா நாங்கள் டயபெட்டிஸாக இருக்கோம், ஸோ எங்களுக்கு கொரோனா வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகமாக அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. டயபெட்டிஸ் இருக்கவங்களா இருந்தாலும் சரி நார்மலாக இருக்கவங்களும் யார் இவன் காம்ப்ரமைஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொரோனா வைரஸ் சீக்கிரமாக அட்டாக் ஆகும். டயபெட்டிஸ் இருக்கவங்க நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்கன்னா, அதாவது உங்களோட 3 மந்த்ஸ் ஆவரேஜ் டெஸ்ட்டை HbA1c சொல்லுவாங்க இல்லையா அது 7% மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கொரோனா வைரஸை ஃபைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ், எக்ஸசைஸ், ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணாலே உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் வரும். சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருந்தால் என்ன மாதிரி கொரோனா வைரஸையும் நீங்கள் ஃபைட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்ன உடனேமே ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைஸ் அவாய்ட் பண்ணணுமா, 3 வேளையும் நாங்கள் வீட் தான் சாப்பிடணுமா, கேழ்வரகு களி சாப்பிட்லாமா, கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்லாமா, இல்லை ஓட்ஸ் சாப்பிட்லாமா, இதுதான் எல்லாரோட டவுட். பட் என்னென்னா இதோட உண்மையான ஃபேக்ட் என்னென்னா ரைஸாக இருந்தாலும் இல்லை ராகியாக இருந்தாலும் இல்லை வீட்டாக இருந்தாலும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் ஒன்று தான், பட் அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் வேரி ஆகும். அதாவது ரைஸை கம்பேர் பண்ணும்போது வீட்டில் ஃபைபர் அதிகம், அதை விட ராகி அந்த கம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகம். அந்த பண்ட காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் இதை சாப்பிட்டதான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ இருக்க இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரைஸஸ் பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு ரைஸு, அதாவது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அந்த மில்லே பாலிஷ்ட் ஆகி தான் நம்மளுக்கு வருது. ஸோ வந்து நீங்கள் வீட் எடுக்கிறீங்களோ இல்லை ரைஸ் எடுக்கிறீங்களோ இல்லை ராகி எடுக்கிறீங்களோ எதாக இருந்தாலும் உங்களோட குவான்டிட்டி அதாவது போர்ஷன் சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் டயட்டிஷியன்ஸ் அதாவது எங்களை பார்க்கும் போது உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு கேலரி டெய்லர் மேட் கேலரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி டயட் எடுக்கணும் எவ்வளோ அளவு எடுக்கணும், லஞ்சுக்கு என்ன மாதிரி டயட் எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும், டின்னருக்கு எவ்வளோ சாப்பிடணுன்றது உங்களுக்கு உங்களுக்கு அதாவது டெய்லர் மேட் எல்லா ட்ரெஸ்ஸும் ஒவ்வொருத்தருக்கு ஃபிட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த டயட் ப்ரிஸ்கிரிப்ஷனை நாங்கள் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணாலே உங்களோட டயபெட்டிஸை ஈஸியாக கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியும். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவோட ஸ்டேப்பிள் ஃபுட் ரைஸு, நார்த் இந்தியாவோட ஸ்டேப்பிள் ஃபுட்டு வீட்டு. ஸோ வந்து நம்ம வீட்டும் ஒரு வெரைட்டியாக நைட்டில் சப்பாத்திஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பட் 3 வேளையும் சப்பாத்தி தான் எடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. நார்மல் நம்ம வீட்டில் ரைஸ் பண்ணாங்கன்னா ரைஸே, பட் ஆனால் குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி கரெக்டாக எடுத்துக்கிட்டு சுகர் அளவு கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி ராகி கஞ்சி குடிக்கலாமா, கண்டிப்பாக கஞ்சியாக எந்த ஐட்டமும் எடுக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனி திங் லிக்விடை நம்ம சாப்பிடும் போது அது சீக்கிரமாக ஜீர்ணமாகிடும். எந்த ஒரு உணவும் சீக்கிரமாக ஜீர்ணமானா அது நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கர அளவு சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபுட்டையும் நல்லா மென்று நிதானமாக சாப்பிடுங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரோட பெரிய டவுட் என்னென்னா டயபெட்டிஸ்ன்னு சொன்னாலே ஓ சக்கரை நோயா, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கசப்பாக எல்லாம் சாப்பிட்டா நம்மளோட சுகர் கண்ட்ரோல் வந்துடும், ஸோ அதனால பாவக்காய் ஜூஸ் நிறையா சாப்பிட்லாமா, இதுதான் எல்லாரோட பெரிய கேள்வி. பாவக்காய் பார்த்தீங்கன்னா, அதாவது பிட்டர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதாவது பாலி பெப்டைட் பி, அது இன்சுலின் பீன்னு சொல்லுவாங்க, அது இன்சுலின் போன ஒரு காம்பவுண்ட் தான். ஸோ நிறையா ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் கண்ட்ரோல் கொண்டு வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் பாவக்காய் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு மெடிக்கேஷன்ஸை ஸ்கிப் பண்ணுறது, டயட்டை ஸ்கிப் பண்ணுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோல் வராது. இது வந்து ஒரு இன் அடிஷன், அதாவது ஒரு சப்போர்ட்டிவ் டு யர் டயட்னு சொல்லுவாங்க. அதாவது டயட் நல்ல ரெகுலர் டயட்டு, எக்ஸசைஸை, மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும் போது இதுவும் ஒரு வெரைட்டியான வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு சுகர்ஸ் கட்டாயமாக கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுக்கு எல்லாரோட முக்கியமான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய சக்கரை சாப்பிட்டோம் அதனால எங்களுக்கு டயபெட்டிஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் சக்கரை அதிகமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அது ஃபேட்டாக தான் போய் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும். ஃபேட் அகேன் நான் சொல்கிற மாதிரி, ஃபேட் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஒபிசிட்டி, வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் டயபெட்டிஸ் ரிஸ்க்கு அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் சாப்பிடக்கூடாது, நாங்கள் அதுக்கு பதிலாக ஹனி இந்த ஜாக்ரி சாப்பிடலாமா? கம்பேர்ட் டு ஒயிட் சுகர் ஹனி இஸ்ல பெட்டர் கண்டிப்பாக, ஏன்னா ஒயிட் சுகரில் கார்போஹைட்ரேட் தவிர வேறு எந்த நியூட்ரியன்ஸும் இல்லை. பட் ஹனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. பட் ரா ஹனி தான் வந்து பெனிஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறதுலாம் வந்து மேனுஃபேக்சர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீட் பண்ணுறதுனால அதில் இருக்க வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரிப் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் பெட்டர் உங்களுக்கு ஒரிஜினல் ஹனி கிடைச்சதுன்னா டேக் இன் மாட்ரேஷன், எதாக இருந்தாலும் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அதுலேயும் சுகர் இருக்குது, கண்டிப்பாக உங்களோட அதிகமாக எடுக்கும்போது உங்கள் சக்கர அளவு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது, அதாவது விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி. ஸோ எல்லாரோட டவுட் என்னென்னா டயபெட்டிக்காக இருக்கனால நாங்கள் கண்டிப்பாக ஸ்வீட்ஸே சாப்பிடக்கூடாதான்ட்டு, பட் கிடையாது, கட்டாயமாக நீங்களும் ஸ்வீட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். பட் ஸ்வீட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி, லைக் ஒரு லட்டு இல்லை ஒரு ஸ்மால் மைசூர் பாக்கு, ஏன்னா அதெல்லாம் பயங்கர கேலரிஸ். ஒரு லட்டுவே பார்த்தீங்கன்னா 250 கேலரிஸ் பர்ன் பண்ணுனா நீங்கள் வந்து 2 hours ஆகுது கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் சாப்பிடும் போது வேறு ஏதாவது ஃபுட்டு குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க, அதாவது ரைஸ் இன்டேக் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அண்ட் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் பிளட் சுகரை செக் பண்ணிக்கோங்க. பிளட் சுகர்ஸ் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காகவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் வந்து நிறையா ஸ்வீட் ஸ்டால்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் எதாக இருந்தாலும் அளவு, அதாவது மாட்ரேஷனாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டண்ட்டான 7 steps உங்களோட டயபெட்டிஸை கண்ட்ரோல் கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா, ஈட் ஹெல்தி, பி வெரி ஆக்டிவ், மானிட்டர் யுவர் பிளட் சுகர்ஸ், டேக் மெடிக்கேஷன்ஸ் ஆன் டைம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், உங்களுக்கு டயபெட்டிஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கன்சல்ட் வித் யர் டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், அண்ட் ரெடியூஸ் த ரிஸ்க், அதாவது வேறு ஏதாவது ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் இருந்தால் அது குவிட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கோப்பப், அதாவது டயபெட்டிஸ்ன்றது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஃபேமிலிக்கிட்ட ஃபேமிலி சப்போர்ட்டோடு கண்டிப்பாக உங்கள் டயபெட்டிஸை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஸோ டயபெட்டிக் டயட்னு எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு ஹெல்தி டயட்டு, நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் இந்த ஹெல்தி டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பாக டயபெட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.